ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். தினம்தோறும் நம் ஆன்மீக தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, வாழ்க்கையில் நமக்கு ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு அறிகுறி வந்துட்டு கிடைக்குங்க. இப்போ வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வெளியில் போகிறோம்னா நமக்கு ஏதாவது தடுங்கல் ஏற்படுறது, வாசக்காலில் இடிச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நமக்கு தடுங்கள் தெரியும். இது போன்ற தடுங்கள் ஏற்பட்டதுன்னா கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்து இருந்துட்டு வந்து கிளம்புவோம், இல்லை தண்ணி குடிச்சிட்டு கிளம்புவோம். இது போன்ற கெட்டது நடக்க போகுதுன்னா அதுக்கு ஒரு அறிகுறிகள் இருக்கும் கண்டிப்பாக. அதே போன்று தான் நம் வாழ்வில் ஏதேனும் நல்லது நடக்க போகிறது என்றால் அதற்கும் வந்து ஒரு சில அறிகுறிகள் உள்ளது. அதை தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை வந்து கடைசி வரை பாருங்கள். நாரதர் நாராயணர் அதாவது விஷ்ணு பெருமான் வைகுண்டத்தில் இருக்கும் பொழுது அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறார் இவை அனைத்தையும். உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது, அடுத்தது வந்துட்டு நீங்க வாழ்க்கையில வந்து முன்னேற போறீங்க அப்படின்னா ரொம்ப எளிய முறையில நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களையே அறியாம உங்க மனசு ரொம்ப ஆறுதலா இருக்கும், ரொம்ப வந்துட்டு சாந்தமா இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணுவீங்க, அதாவது சிரிச்சுப்பீங்க, உங்களுக்குள்ளேயே ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, கோவில் கர்ப்பகிரகத்தில் இருக்கிற கடவுள்கிட்ட நம்ம போய் நிற்கக்குள்ள நமக்கு என்ன வந்துட்டு ஆறுதல் கிடைக்குமோ, என்ன மன நிம்மதி மன நிறைவு இவை அனைத்தும் கிடைக்குமோ அது நார்மலாகவே உங்ககிட்ட வந்து இருக்கும். நிறைய பேர் அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னன்னே தெரில எனக்கு இப்போ என்னத்தில் சந்தோஷமாக இருக்குது, என்னன்னே தெரில எனக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல, நான் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கிறேன், நான் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு நல்ல தகவல் நல்ல விஷயம் நடக்கப்போகுதுன்றது அர்த்தம். அது இன்னும் உங்களோட தொழில் ரீதியாக வந்துட்டும் சரி, இல்லை வந்துட்டு உங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்றது தாங்க அர்த்தம். வீட்டுக்கு காலையில் எந்திரிச்சோன்னா நீங்கள் வந்து பசுமாடை பார்க்கறது, வீட்டில் வந்து குருவிகள் வந்து கூடு கட்டுறது, அதே மாதிரி வந்து செங்குலவி வீட்டில் வந்து கூடு கட்டுறது, இவை அனைத்தும் வந்துட்டு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க போகுதுன்றது அர்த்தம். அதுவும் குறிப்பாக வந்து செங்குலவி வீட்டில் வந்து கூடு கட்டுனுச்சுன்னா பண வரவு அதிகமாக இருக்கும், நல்லதே வந்து நடக்கும், கெட்ட சக்தி வீட்டில் வந்து இருக்காது. ஏன்னா கெட்ட சக்தி இல்லைன்னா மட்டும்தான் செங்கொலைகள் பறவைகள் இவை அனைத்தும் நம்மளோட வீட்டை தேடி வரும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வந்துட்டு முழிப்பு வரும். உங்களுக்கு நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, நல்லா தூங்கியிருப்பீங்க, இல்லைன்னா ஒரு மணிக்கு தான் நீங்கள் படுத்திருப்பீங்க, ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் உங்களுக்கு வந்து முழிப்பு வரும். செங்கொலைவி கூடு கட்டினதுன்னா உங்களுக்கு வீட்டில் குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்குங்க. உங்களுக்கு கடன்கள் இருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிக்கிட்டே வரும். செங்கொலைவி கூடு கட்டினுச்சுன்னா நீங்கள் குறிப்பாக அதை எதுவுமே பண்ணாதீங்க. அந்த பக்கம் உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தாலும், எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையாக இருந்தாலும் அதை வந்து செய்யாதீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது டிவிக்கு பின்னாடி இருக்கேன் நீங்கள், இல்லை ஸ்பீக்கர் பாக்ஸில் வந்து வச்சுருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறத வந்து கலைக்காதீங்க, அதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க, அதை அப்படியே வந்து விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாயிலா ஜீவன், அதாவது நீங்கள் வளர்க்கக்கூடிய வந்து வாயிலா ஜீவன் கிடையாதுங்க, அதாவது வந்து வழிபோக்கனா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிற வாயிலா ஜீவன் பறவைகள் அது உங்கள் வீட்டிலேருந்து கூடு கட்டி அதுவே கூடு கட்டி அதுவே வந்துட்டு முட்டை வச்சு குஞ்சு பறிக்கும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்னா உங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைகள் அதாவது உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் மட்டும் கிடையாதுங்க, எந்த குழந்தைங்களாக இருந்தாலும் சரி உங்களை பார்த்து மட்டும் புன்னகைக்கு செய்வாங்க. பூஜை அறையில் உங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பள்ளியை வந்து சத்தம் விட்டுக்கிட்டே இருக்குங்க, அந்த மாதிரி வந்து சத்தம் விடுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்ற அர்த்தம். அதே பள்ளி பார்த்தீங்கன்னா பள்ளியோட வாலில் வந்துட்டு கருப்பு கொஞ்சம் வந்துட்டு மாநேரம் இது எல்லாமே கலந்துருக்கும், கருப்பு ரவுண்டு மாதிரி கலந்துருக்கும், அந்த மாதிரி வாலில் வந்து ரெண்டு இடத்துல வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பள்ளி வந்துட்டு சகனம் சொல்லுது. உங்கள் வீட்டில் வந்துட்டு பூஜை அறையில் வந்து சத்தம் போடுதுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நல்லது உங்கள் வீட்டுக்கு நடக்க போகுதுன்றது அர்த்தம். இவை எல்லாமே நடக்குது, சரி ஓகே நான் என் இஷ்டப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இது எல்லாமே நடக்குதுன்னா உங்களுக்கு ஒரு அறிகுறி தெரியுதுன்னா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறீங்க அப்படின்னா, இதை நிறையா காணொலிகள்லாம் நம்ம அடிக்கடி வந்து சொல்லிட்டு வரோம். ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறீங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் போய் இறங்கி நேரில் போய் வாங்கினா மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து வருங்க. இப்போ நம்ம ரோட்டில் பைக்கில் போகிறோம், எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பள்ளி சத்தம் போட்டுச்சு, நான் வந்துட்டு எப்படி வேணால் போகலாம், எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சிலர்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். இதெல்லாம் செய்யாமல் எப்போவுமே நம்ம ரெகுலராக நம்மளோட லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க. கடவுள் வழிபாடு இருவேளையும் முக்கியம், குறிப்பாக வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிச்சு சாமி கும்பிட்றீங்கன்னா குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு குழந்தை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்லதுகள் நடக்கும், பிரம்மர் அந்த நேரத்தில் தான் வந்துட்டு படைக்கும் தொழிலை வந்து செய்வார். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை வந்து கொடுத்துருங்க. உங்களோட நண்பர்களுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் சரி இதை வந்து பகிர்ந்து கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம் நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். ஓம் நமச்சிவாயம்.